அட்வான்ஸ் குடு எதுக்கெடுத்தாலும் லூலு லூலுன்னு இந்த மாதிரி அழுதே
அப்புறம் கூட பேச மாட்டேன் உங்கத்துல முடிக்க மாட்டேன் உன் மேல முகபத்து குச்சி பீ நை எவனோ ஒருத்தன் லுக்குலு அவன் ஒன்னையும் கடைக்கு சேர்த்து தூக்கிட்டு போட்டும் என்னவன் தூக்கிட்டு போனா நீ பாத்துட்டு நிப்பியா ஒரே ஊர் காரங்கற பாசம் இல்லையா உனக்கு பெரிய பிஸ்தான்ற ரோஷன்ல வா வா வஸ்தது மகளா பிறந்துட்டு இப்படி ஆனாதே நிக்கிறனே ஏய் அழுவாதே நீ போ அந்த பையன நான் ஒரு கை பாத்துக்கறேன் ஏய் வா என்ன மூஞ்சில கிரீஸ தடவி போற எங்க வைங்க போ பெரிய பேபி குக்கு லுகோண்டா என்ன பா பெரிய தம்பி உள்ள விட மாட்டேன் நைப் எப்படி ஆமா போன போது பொம்பளையா போனே வரும்போது ஆம்பளையா வந்துட்டே போயிட்டு வர்றேன் பாத்து போ நாய் குலைக்கு அண்ணே பெரிய ஆளுனே நீ ஐயே எப்பா எப்பா என்னவே இப்படி திங்கறான் எப்படி சண்டை போடுவான் திங்கறவனாம பயல்வா எல்லாம் மஸ்தான தீனி ஏ வத்தாது ராஜா இந்த பக்கம் வந்தால வருவான் நீ அவனே அடம் பண்றா பண்ண பண்ண இந்த புல்புல் உன் புண்ணு அப்பா என்ன புண்ணுங்கறான் அண்ணையா என் புண்ணு அச்சா புல்புல் ஆ உயிரா அவன் என்ன கூப்பிடுறான் என்னை திண்டுவான் அரே புல்புல் பியார் பண்றா பியார் பண்றா போ ராஜா அப்படியே தம்சம் பண்றா இவனே உத வாங்குறானே எப்பப்பா இவன் அடிப்பான் சும்மாருமா முதல் ரவுண்டு தானே நீ சண்டை போட போறியா? ஆனா இல்ல பைல்வான் பக்குவத்தை தூட்டு போய்டான். கொண்டு குடுக்க போறேன். கொத்த போறாம்பா மொட்ட கொத்த. அதானே. நீ சண்டை போட பயந்து தான பட்டாத்துல இருந்து ஓடியாந்தேன் எங்க அம்மா சொன்னச்சு. முறைக்காத கொன்னுடுவேன். ஏ மொட்ட. என்னைய பக்குவத்தை தூட்டு வந்துட்டேன். இந்தா இத வச்சு கொத்து. உனக்கே இது இல்ல வேற என்னமோ குடுக்கறேன் நீ வேற எது சொன்னதால ஞாபகம் இல்லையே எனக்கு ஞாபகம் இருக்கு சொல்லட்டுமா
ஆசை பூசை கண்ணமா கட தோசை இந்தா சீ இது வேணாம் குடுக்கறேன்னு சொன்னத குடு
ரஹீம் பாய் வண்டி நம்பர். ரஹீம் பாய் பாத்தியா பாத்தியா, என் நண்பன் ரஹீம் பாயுடைய சாவுக்கு நீதான் சாட்சி. ரஹீம் பாய், உன்னை இப்படி அநியாயமா கொண்ட ராட்சசர்களை பழி வாங்காம நான் விட மாட்டேன். விக்னேஸ்வரா, உன்னை நானே பங்க. இன்ஸ்பெக்டர், நல்ல சமயத்தில் வந்தீங்க. அதோ பாத்தீங்களா, ஒரு அநியாயமான சாவு. யாரோ வைத்தறிச்ச பிடிச்சவன் என் நண்பன் ரஹீம் பாய லாரியோட விட்டு கொண்டுட்டான். பெரிய குடும்பம் நாதி எடுத்து போயிடும். அவ செஞ்ச பாவத்துக்கு அவன் போயிட்டான் போல இருக்கு. பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், அந்த ரஹீம் இவனை கூட்டாளித்திடம் வேணும்னா பள்ளத்துல கிடக்கிற லாரியை செக் பண்ணி பாருங்க, அதுல கள்ள தங்க இருக்கும். இந்த கடத்துல இவனுக்குள்ள சச்சரவு ஏற்பட்டிருக்கு, கொலை நடந்திருக்கு. என்னது இவ லாரியை செக் பண்ணி பாருங்க, அதே தங்கம் கிடைக்கும். லாரியா தாராளமா செக் பண்ணுங்க மிஸ்டர் தாமஸ். அந்த லாரியை செக் பண்ணுங்க. எஸ் சார். என்ன புத்திசாலி கூட சமயத்தில் மழையில் ஆயிடுவான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரிஜினல் பரங்கிக்காய நாங்க ஏத்துறோம். எங்க ஒர்க்கர் எங்க கம்பெனி பெயரை பயன்படுத்தி கள்ள கடத்தல் பண்றாங்க. ஒரிஜினல் சரக்கு ஏத்துறது, நடுவுல லாரி நிறுத்தி அதுல தங்கத்தை உள்ள தள்ளுறோம். போய் சத்தம் போடாத. எவிடன்ஸ் நான் காட்டுறேன். உன் கூட வந்த இன்னொரு லாரி சரக்கையும் காட்டுறேன், அதுல தங்கம் இருக்காப்பா. ரெண்டு ஆள் அனுப்புங்க. அந்த லாரியில இருந்து எந்த காயை அவர் எடுத்து வர சொல்லுங்க. கான்ஸ்டபிள், எது வேணாலும் எடுத்துங்க சார். உங்க கண்ணெதிர்க்கே நான் உடைக்கிறேன். ஒண்ணில்ல சார். ராஜா, கமல் ப்ரூவ் பண்ணிட்டார். இது புரியுது இல்ல சார். கமல் கள்ளக்கடத்தல்ல கைதேர்ந்தவன். உங்ககிட்டே கைவரிசை காட்டுறான். சங்கர், என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம், மௌனமா இருக்கீங்களே. இவனை நீங்க நம்புறீங்களா? சாரி ராஜா, கமல் சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்டார். சட்டப்படி நான் உங்களை தான் கைது பண்ணணும். உண்மை உங்க பக்கம் இருந்தா அதை நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணுங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கமல், நீ கைதேர்ந்த கேடிங்கிறத நிரூபிச்சிட்டா. ஆனா ஏமாந்தவன் என்னைக்குமே ஏமாற மாட்டாங்கிறத நானும் நிரூபிச்சு காட்டுறேன். உனக்கு பணம் பேசும், எனக்கு மலையில இருக்கிற இந்த தெய்வம் பேசும். இந்த தெய்வத்துக்கு நானே சொல்றேன், இதே சட்டத்துக்கு முன்னால உன் கையில நிரங்க மாட்டி நிறுத்தத செத்து போன ரஹீம் பாயுடைய சரஞ்சுதான் இல்லதா? இது சத்தியம்.